சுடன் நம்ம நேற்றைய வகுப்புல பகுப்பத உறுப்புகள் பத்தி தான் நம்ம பார்த்தோம். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் இது. சோ நம்மளோட 10th சிலபஸ் தான் இது, 9th பிளஸ் 10th 11th 12th. சோ தென் ஹையர் செகண்டரி ஃபுல்லா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன். சோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம்க்குள்ள இருக்கு, பிரிண்ட் அவுட் போட்டு கையில வச்சுக்கோங்க. அப்பதான் நிச்சயம் புரியலன்னா குழப்பற மாதிரிதான் இருக்கும். தயவு செஞ்சு கிளாஸ கவனிங்க, இதெல்லாம் புரியாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கிறேன், தயவு செஞ்சு கிளாஸ கவனிங்க. சோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பகுப்பத உறுப்புகள், நேத்து பார்த்தோம் இல்லைங்களா. பகுப்பதத்தினுடைய உறுப்புகள் பாத்தீங்கன்னா மொத்தம் 6 வகையான உறுப்புகள் இருக்கு. பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகாரம் இல்லைங்களா. பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகாரம், இந்த 6 பகுபதத்தினுடைய உறுப்புகள். இந்த 6 உறுப்புகளை பயன்படுத்தி தான் நாம் பகுபத இலக்கணம் பார்க்க போறோம் இல்லைங்களா. நான் சொன்ன எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா மொத்த ஒரு ஒரு சொல்லுக்கு ஒரு தொடக்கம் ஒரு முடிவு இருக்கும். அதே மாதிரி பகுபத உறுப்பத்துல தொடக்கம் எது பாத்தீங்கன்னா பகுதி, முடிவு எது விகுதி. அப்ப ஸ்டார்டிங் பகுதி, எண்டிங் வந்து விகுதி, புரியுதுங்களா. அடுத்தது நம்ம மீதிலாம் என்ன இருக்கு, இடைநிலைனா என்ன, சாரியனா என்ன, சந்தினா என்ன, விகாரம்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். சோ நான் நேத்து வகுப்புல சொன்ன பார்த்தான் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருவாங்க. பார்த்தான் கொடுத்துட்டு இதை உறுப்பிலக்கணம் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க க்வெஸ்சன் பேப்பர்ல. அப்ப நம்ம எப்படி பிரிக்கணும் நேத்தே சொல்லி கொடுத்த. எப்பொழுதுமே பகுதியானது கட்டளை வடிவில் இருக்கும் அப்படின்னு சொன்ன. பார்த்தான் அதுல பார் என கட்டளை ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும் பகுதி. அப்ப பார் என்பது பகுதி. அப்புறம் இத்து அப்படியே எழுதணும். அப்புறம் தா இருக்கு இல்லைங்களா, இத்து கூட்டல் ஆ அப்படிதான் பிரியும். அதனால அந்த இத்து அப்படியே போட்டு கூட்டல் ஆ, இந்த ஒற்று தனியா இருக்கு அந்த ஒற்றை சேர்த்து எழுதணும். இப்படிதான் பிரிக்கணும், புரியுதுங்களா. இதுல பார் என்பது பகுதி. எப்பவுமே அந்த பகுதிக்கு அடுத்த உறுப்பு சந்தி. பகுதிக்கு அடுத்த உறுப்பு எது, சந்தி. சந்திக்கு அடுத்த உறுப்பு இடைநிலை. ஃபர்ஸ்ட் வந்து பகுதி வரும், இரண்டாவது சந்தி வரும், மூன்றாவது இடத்துல இடைநிலை வரும், புரியுதுங்களா. கடைசி ஒன்று என்ன வரும், விகுதி. நான் சொன்னேன் இதுல என்ன இல்ல, இதுல என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா சாரியையும் விகாரமும் இல்லாம இருக்கு, புரியுதுங்களா. அப்ப பார் என்பது பகுதி, இத்து என்பது சந்தி. இந்த இத்து இறந்த கால இடைநிலை, ஏன்னா பகுதியை அடுத்து சந்தி வரும், சந்தியை அடுத்து இடைநிலை வரும், புரிஞ்சுமா, மறக்க கூடாது. அடுத்தது கடைசி ஒன் விகுதி. நான் ஏற்கனவே சொன்ன வகுப்புல சோ நம்மளுடைய இடைநிலைகள் பாத்தீங்கன்னா மூன்று இருக்கு, நம்மளோட இடைநிலைகள் மூன்று இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன், புரியுதுங்களா. அதுல பாத்தீங்கன்னா இத்து இட்டு இரு இன்னு, இது வந்து இறந்த கால இடைநிலை. இத்து இட்டு இரு இன்னு இறந்த கால இடைநிலை. நிகழ்கால இடைநிலை என்பது கிரு கின்று ஆநின்று, கிரு கின்று ஆநின்று. எதிர்கால இடைநிலைகள் இப்பு இவ்வு. சில்ட்ரன் கட்டாயம் நம்மளோட இடைநிலைகள் மொத்தம் மூணு இருக்கு, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், நிச்சய மூணு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீ வந்து இடைநிலையை கரெக்டா கண்டுபிடிச்சு எழுத முடியும், புரிஞ்சுதுங்களா. சில்ட்ரன் இது வரைக்கும் தெளிவா புரியுதுங்களா, யாருக்கு இது வரைக்கும் புரியல எப்படி பிரிக்கணும். சோ இதுல பாத்தீங்கன்னா எது வந்து சந்தி, நான் சொன்ன பகுதி தான் முதல்ல வரும், இரண்டாவது இடத்துல சந்தி இருக்கும், மூன்றாவது இடத்துல இடைநிலை இருக்கும். பகுதியை அடுத்து சந்தி, சந்தியை அடுத்து இடைநிலை. அப்ப இங்க என்ன இல்ல, சாரியும் விகாரமும் இங்க வரல. கடைசி ஒன் விகுதி. இது வரைக்கும் யாருக்கா குழப்பமா இருக்கா, தெளிவா இருக்காமா, தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்க மேம்க்கு. இது கிளியரா இருக்கா, இது வரைக்கும் கிளியரா இருக்கா. சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், எக்ஸாமுக்கு வரக்கூடிய சாப்டர். சோ நமக்கு இன்னும் ஒரு 4 days 5 days எக்ஸாம் வரப்போ, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். உன்னுடைய மேம் நோட்ஸ் கொடுத்துருக்க, பிரிண்ட் அவுட் போட்டு கையில வச்சுக்கோ, ஓகேங்களா. சோ இப்ப எப்படி பிரிக்கணும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா. முதல்ல பகுதி எப்பொழுதுமே கட்டளை வடிவில் வரும், பகுதியை அடுத்து சந்தி வரும், சந்தியை அடுத்து இடைநிலை வரும், கடைசி ஒன்று என்னது விகுதி நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்ப இது என்ன இடைநிலை, இத்து இட்டு இரு இன்னு, என்ன இடைநிலை, இறந்த கால இடைநிலை இல்லைங்களா. அப்ப இத்து வந்திருக்கு என்னது, இறந்த கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை, புரியுதுங்களா. அடுத்தது ஆண் அப்படின்னு வந்தப்ப கண்டிப்பா ஆள் அப்படின்னா ஆள் இல்லு வந்தா அது பெண்பால், அவள் இவள் சொல்றப்ப. அப்ப ஆள் வந்தா பெண்பாலை குறிக்கும். இங்க ஆண் இன் வந்திருக்கு அவன் இவன். அப்ப என்னது, ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்ப விகுதி என்ன எழுதணும், ஆண்பால்
vinay muchu vigudi, aantal vinay muchu vigudi. So kandipa vigudi la pathingina, ma'am kuduthirukka notes la daiva sinju padichukka, appadhan puriyum. Puridhingala, inga pathingina aal illa sound varu, aval ival varappa inga enna varano? Penpala kurikum, innu vandha aantala kurikum, appa aantal vinay muchu vigudi. Puridhingala, aal, al, idhu vandha penpal vinay muchu vigudi. Ar, ar, abhinam varu, avargal, ivargal, abhin solrappa palarpal vinay muchu vigudi. Avargal, ivargal, abhin solrappa adhu ennadhu, palarpal vinay muchu vigudi. A, abhin vandhal, indha arthathula a endru mudindhal, a endru mudindhal adhu peyaracha vigudi. A endru mudindhal adhu ennadhu, peyaracha vigudi. U endru mudindhal adhu vinayacha vigudi. Ka, ya, adhavadhu ka, yeah, the rendu ezhuthula mudinja adukku peru viyangol vinay muchu vigudi. Viyangol vinay muchu vigudi. Children, daiva senji notes kaiyila vacha mattum dhaan unakku puriyumna kolapra maadhiri irukku. It's a very very important chapter. Puridhingala, adhanal daiva senji kavaninga. Appa nalla kavaninga inga aan innum sound varappa kandippa aval aval ivan appdin solrappa inga aan paal vinay muchu varum. Adhuve illu varunda aval ival varappa இங்க பெண்பால் வினை முற்று விகுதி வரும். புரிஞ்சுதுங்களா? இல்ல அப்படி இல்லைன்னா ஆ வந்துச்சுன்னா இது பெயரச்ச விகுதி, ஊ வந்துச்சுன்னா அங்க இது வினையச்ச விகுதி. க ய இந்த ரெண்டு லெட்டர்ஸ் வந்தா வியங்கோல் வினை முற்று விகுதி. அப்ப எதெல்லாம் விகுதி வரும் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் நான். புரியுதுங்களா? அப்ப எதெல்லாம் விகுதி வரும் அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியணும். சோ மீண்டும் மீண்டும் சொல்ற வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், மறந்துடாதீங்க. சோ புரியல புரியல மேம் சொல்லுங்க, நான் மீண்டும் சொல்லி கொடுப்பேன். இப்ப பாருங்களா, இப்ப அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி மேம் உங்களுக்கு நான் பிரிக்க கத்துக் கொடுக்கறேன். வந்தான், வந்தான். இப்படி ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து இத என்ன சொல்லுவாங்க, உறுப்பு இலக்கணம் எழுதுதா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீ எப்படி எழுதுனா எப்பவுமே என்ன பண்ணுவோம், பகுதி முதல்ல இருக்கும் இல்லைங்களா. பகுதி எப்படி வரும், கட்டளை வடிவில வரும் நான் சொன்னேன். அப்ப வ வந்து அப்படின்னு வர முடியாது. அப்ப வா அப்படின்னு சொல்றப்ப வா வா பிராக்கெட்ல வா. ஏன்னா இங்க வந்து குறியில் இருக்கு, நமக்கு நம்ம வந்து அதை பகுதியா மாத்துறப்ப வா, ஏன்னா கட்டளை வடிவில மாத்திருக்கோம். அப்ப பிராக்கெட்ல வா போட்டுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன இந்துன்னு வந்துட்டாலே கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணணும், இத்து பிராக்கெட்ல இந்து. புரியுதுங்களா? இந்துன்னு கொடுத்துட்டாங்களே கண்டிப்பா இத்துதான் போடணும். இத்து போட்டு பிராக்கெட்ல இந்து வரணும், மறந்துடக்கூடாது சில்ட்ரன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல பகுதி ஒரு பக்கத்துல இந்து நீ பார்த்ததாலே கண்டிப்பா இந்த எங்க போடணும், பிராக்கெட்ல தான் போடணும். அப்ப இத்து பிராக்கெட்ல இந்து கூட்டல் தா எப்படி பிரிப்போம், இத்து கூட்டல் ஆ. அப்ப இத்து கூட்டல் ஆ மீது என்ன இருக்கு, இங்க ஒரு ஒற்று இன்னு இருக்கு, அப்படியே எழுத வேண்டியதுதான் சில்ட்ரன். இது யாருக்கா குழப்புதான், கிளியரா தெரியுதா நான் எப்படி பிரிச்சிருக்கேன்? புரியுதா சில்ட்ரன், புரியுதாமா? ஓகே. அப்ப பகுதி எப்பவுமே கட்டளை வடிவுல இருக்கும், அதனால வா அப்படின்னு சொல்றப்ப அது ஒரு கட்டளை சொல். புரியுதுங்களா? அதனால இங்க வந்து வா பிராக்கெட்ல போட்டேன். நான் ஏற்கனவே சொன்னேன் நம்மளுடைய இடைநிலைகள் பாத்தீங்கன்னா பகுதி, பகுதி அடுத்து இரண்டாவது இடத்துல சந்தி, மூன்றாவது இடத்துல இடைநிலை வரும். புரியுதுங்களா? கடைசி ஒன் விகுதின்னு நான் சொன்னேன். சாரி விகாரம் பத்தி மேம் சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொல்றேன் பாருங்களா, எப்பொழுதுமே பகுபத உறுப்பிலக்கணத்துல பாத்தீங்கன்னா பகுதியிலும், நல்லா கவனிங்க, பகுதியிலும் சந்தியிலும் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம். இந்த ஒண்ணு பகுதியிலோ இல்லைன்னா இரண்டாம் இடத்துல சந்தி இருக்கு இல்லைங்களா, இந்த இந்த இரண்டு இடத்துல ஏதாவது மாற்றம் வந்தால் அதுக்கு பேரு தான் விகாரம். சில்ட்ரன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், புரியலனா திரும்பி கேளுங்க. இதுக்கு நிறைய மார்க் இருக்கு, இந்த போர்ஷன் டென்த் லெவன்த் டுவெல்த் வரைக்கும் படிப்ப, புரியாம படிக்க முடியாது. தயவு செஞ்சு புரியலனா புரியலன்னு சொல்லு. நான் மீண்டும் சொல்றேன், பகுதியை அடுத்து சந்தி, சந்தியை அடுத்து மூன்றாவது இடத்து இடைநிலை வரும். இங்க பாத்தீங்கன்னா ஆண் என்பது விகுதி, நான் ஏற்கனவே பிரிச்சு காமிச்சேன். ஆனா மேம் சாரியை பத்தி சொல்லல, விகாரம் பத்தி நீங்க சொல்லவே இல்லை. இந்த எடுத்துக்காட்டுல சாரியும் விகாரம் வந்திருக்கு. எப்படின்னா எப்பொழுதுமே பகுபத உறுப்பிலக்கணத்துல பகுதியிலும் சந்தியிலும் ஏதாவது மாற்றம் இருந்தால் அதுக்கு பேரு தான் விகாரம். பகுதியிலோ அல்லது சந்தியிலோ, பகுதியில வரலாம் அப்படின்னா சந்தியில வரலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு பகுதியிலும் மாற்றம் வந்திருக்கு, சந்தியிலும் மாற்றம் வந்திருக்கு, அப்ப இங்க விகாரம் வந்திருக்கு. புரியுதுங்களா? எப்பொழுதுமே விகாரம் பகுதியிலோ அல்லது சந்தியிலோ, இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் விகாரம் வரும். சில்ட்ரன் புரியுதா?
சொன்னது புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரியுதா? சில்ட்ரன் ஆன்சர் பண்ணுங்கம்மா, இது வரைக்கும் புரியுதா? ஓகே மேம். எஸ்மா சொல்லுமா. ஒரு டவுட் இருக்கு மேம். ஆ சொல்லுங்கடா. மேம் விகுதிய பிரிச்சு காமிச்சீங்கல்ல, அது மட்டும் சரியா புரியல, இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண முடியுமா? ஆ ஓகேம்மா சொல்றேன். திரும்பி சொல்லவா? திரும்பி பாருங்க. க்வெஸ்சன் பேப்பர்ல நமக்கு இப்ப வந்தான் இந்த லெட்டர்ஸ கொடுத்து உறுப்பிலக்கணம் எழுதுக அப்படின்னு க்வெஸ்சன் பேப்பர்ல கொடுத்துருவாங்க. இப்படிதான் கொடுத்தாங்க ஒரு க்வெஸ்சன், உறுப்பிலக்கணம் எழுதுக. சோ வந்தான் என்பதை உறுப்பிலக்கணம் எழுதுக அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன்ல இப்படி ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருவாங்க. நீ என்ன பண்ணணும், இதை பிரிக்கணும், பகுப்பத உறுப்பவம் செய்யணும். எப்பொழுதுமே முதல்ல பகுதி தான் வரணும் சொன்ன, அந்த பகுதி எப்படி வரும், கட்டளையா வரும் சொன்ன. அப்ப வந்து அப்படி ஒரு வேர்டே வராது. அப்ப நம்ம வான் இருக்கு, அப்ப வா வான வா போ அப்படின்னு சொல்றப்ப அது கட்டளை வாக்கியம், ஆர்டர் பண்றோம் இல்லைங்களா. அப்ப வா பிராக்கெட்ல வா, ஏன்னா இங்க குறில் இருக்கு வா இல்லைங்களா, அதனால பிராக்கெட்ல போட்டுக்கணும். கூட்டல் எப்பவுமே இந்துன்னு வந்துட்டாலே இத்து போட்டு பிராக்கெட்ல இந்து போடணும். பகுப்பத உறுப்பிலக்கணத்துல இந்த கான்செப்ட மறக்க கூடாது. பகுப்பத உறுப்பத இந்துன்னு வந்துட்டாலே அந்த எடுத்துக்கா அந்த வேர்டுல என்ன பண்ண, இத்து பிராக்கெட்ல இந்து தான் போடணும், புரியுதுங்களா. அடுத்தது த, தாவை எப்படி பிரிப்போம், இத்து கூட்டல் ஆ அப்படியே எழுதிக்கும், இத்து கூட்டல் ஆ. சோ மீதி என்ன இருக்கு, பேலன்ஸ் இன்னும் ஒற்றது தனியா போட முடியாது, அதனால அப்படி என்ன பண்ணிடுறோம், இந்த ஆ கூட சேர்த்து இன்ன போட்டுடுறோம். புரிஞ்சுதாமா? டவுட் கேட்டீங்களா, இது புரியுதா? இப்ப சில்லன் யாராவது டவுட் கேட்டீங்களேம்மா, கிளியரா புரியுதா? எஸ் மேம் புரியுது மேம். ஓகேம்மா, இப்ப நான் சொன்னேன் முதல்ல ஒரு சொல்லுக்கு ஒரு பிரிக்கிறப்ப பகுப்பருவத்துல முதல்ல வருவது பகுதி, கடைசியில வருவது விகுதி. இது தெளிவா புரியுது இல்லைங்களா? இது நமக்கு தெளிவா புரியுது இல்லைங்களா? இது புரியுதா? எப்பொழுதுமே பகுப்பது உறுப்பெல்லாம் முதல்ல பகுதி வரும், கடைசியில விகுதி வரும் நான் சொல்லிட்டேன். அப்போ பகுதிக்கு அடுத்து என்ன வரும், சந்தி. இரண்டாவது இடத்துல சந்தி, சந்தியை அடுத்து மூன்றாவது இடத்துல இடைநிலை வரும். புரியுதுங்களா? குழப்பிக்காதீங்க, இந்த ஆர்டர் மாறவே மாறாது. சோ இதை நான் ஈஸியா சொல்றேன் பாருங்களா, உனக்கு நான் இது ஃபுல்லா சொல்லி கொடுத்துட்டு ஈஸியா சொல்லி தர, கவனிங்க. இப்ப நான் சொன்னேன் பகுதியிலோ சந்தியிலோ, இந்த பகுதியோ சந்தியோ இந்த இரண்டு இடத்துல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அதுக்குதான் விகாரம் என்று பெயர். விகாரம் எங்க ஏற்படும், பகுதியில ஏற்படும், அப்படி இல்லைன்னா சந்தியில ஏற்படும். அப்படிதான் அதுதான் என்னது விகாரம். ஒரு பகுதியில வரலாம், அப்படி இல்லைன்னா சந்தியில வரலாம். இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் மாற்றம் ஏற்படும், அந்த மாற்றத்துக்கு பேரு தான் விகாரம். சோ இங்க நமக்கு பாத்தீங்கன்னா பகுதியிலும் மாற்றம் இருக்கு, சந்தியிலும் மாற்றம் இருக்கு. அப்ப ரெண்டு இடத்துலயுமே நமக்கு விகாரம் வந்திருக்கு. இப்ப பாருங்களா, இப்ப நம்ம எப்படி எழுதுவோம், வா பகுதி வா வா என குறுகியது விகாரம். புரியுதுங்களா? அப்ப பகுதியில விகாரம் வந்துருச்சீங்களா, பகுதியில வந்துருச்சீங்களா சில்ட்ரன்? புரியுதா இது, பகுதியில புரியுதா சில்ட்ரன்? புரியுதாமா? ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா குறில் இருக்கு, வா பகுதி நம்ம போட்டுட்டோம், வா வா என குறுகியது விகாரம். அப்ப இங்க பகுதியில விகாரம் ஏற்பட்டிருக்கு. அடுத்தது பாரு சந்தி, இரண்டாம் இடத்துல எது போயிருந்தது, சந்தி. அப்ப இத்து சந்தி, இத்து இந்து ஆனது விகாரம், இத்து இந்து ஆனது விகாரம். அப்ப இந்த எடுத்துக்காட்டுல பகுதியிலும் வந்து விகாரம் வந்திருக்கு, சந்தியிலும் விகாரம் வந்திருக்கு, ஏன்னா மாற்றம் இருக்கு. சில்ட்ரன் இது வரைக்கும் புரியுதாமா, சில்ட்ரன் புரியுதாமா இது வரைக்கும் புரியுதாமா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், புரியலன்னா புரியல மேம் சொல்லுங்க, நான் மீண்டும் சொல்லித்தரேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், டென்த்துக்கு எடுக்க மாட்டாங்க திரும்பியும். இப்ப நீ கவனிச்சுக்கோ, டென்த்துக்குலாம் உனக்கு எதுவுமே சொல்லித்தர மாட்டாங்க. தயவு செஞ்சு நோட்ஸ், இந்த பேர் மேம் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேன் பாருமா, நீ பிரிண்ட் போட்டு வச்சுக்கோ, அப்பதான் புரியும். அப்ப எப்பொழுதுமே பகுதியிலோ சந்தியிலும் மட்டும்தான் மாற்றம் ஏற்படும், அந்த மாற்றம் தான் விகாரம். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? விகாரம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிச்சா? ஓகே, எப்பவுமே பகுதியிலோ சந்தி ரெண்டு இடத்துல மட்டும்தான் விகாரம் இருக்கும், வேற எங்கேயும் வராது. இந்த கான்செப்ட மட்டும் மறந்துடாத. அடுத்தது என்னது, இத்து. இத்து என்னது, நான் சொன்னல இத்து இட்டு இரு இன்னும் இறந்த கால இடநிலை நான் சொன்னா. அப்ப இத்து இறந்த கால இடநிலை, இதெல்லாம் நீ மனப்பாடம் பண்ணிருக்கணும், எதெல்லாம் இடநிலைகள் தெரியும் உனக்கு. நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், உட்கார்ந்து படிச்சு பாரு, அப்பதான் புரியும், இல்லைன்னா ஒண்ணு குழப்பற மாதிரி இருக்கும். சில்ட்ரன் இது வரைக்கும் புரியுதா?
புரிதாமா இது வரைக்கும்? புரிது மேம். ஓகே, இப்ப நம்ம பகுதி, பகுதி அடுத்து சந்தி, சந்தி அடுத்து இடைநிலை, என்ன இடைநிலை? இரண்டகா இடைநிலை வந்துருச்சு. அடுத்தது பாருங்க, இது என்னது? ஆண், இன்னு வந்திருக்கு. அப்ப என்ன வினை முச்சு? ஆண்பால் வினை முச்சு விகுதி. ஆண்பால் வினை முச்சு விகுதி. சப்போஸ் இந்த இடத்துல ஆ வந்தா என்ன எழுதணும்? பெயரச்ச விகுதின்னு எழுதுவோம். ஊ வந்தா வினையச்ச விகுதின்னு எழுதுவோம். அப்படி இல்ல காய வந்துட்டா விகுதியில வியங்கோல் வினை முச்சுன்னு எழுதுவோம். புரியுதுங்களா? இல்லைன்னா ஆள் அள் அப்படின்னு வந்துச்சுன்னா பெண்பால் வினைமுற்று விகுதி. இதெல்லாம் அப்ப விகுதிகள் வந்து மேம் கொடுத்திருப்பேன், இந்த நோட்ஸ்ல மனப்பாடம் பண்ணிக்கோ. எதெல்லாம் விகுதிகளா இருந்து கண்டுபிடி. சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து ஒரு விகுதி வந்து ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா இல்ல வியங்கோல் வினை முச்சா பெயரச்ச விகுதியா வினையச்ச விகுதி கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா நீ ஒன்னும் எழுதல, விகுதின்னு மட்டும் எழுதினாலே போதும், மார்க் போட்டுருவாங்க. சப்போஸ் உனக்கு எக்ஸாம்பிள் இது ஆண்பாலா இல்ல பெண்பாலா பலர்பாலா கண்டுபிடிக்க தெரியல, வெறி விகுதி ஆண் போட்டு விகுதி மட்டும் போடு, கண்டிப்பா மார்க் கொடுத்துருவாங்க. சொல்றேன், இப்ப இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா? சில்ட்ரன் புரியலாம் சொல்லுங்க, நான் திரும்பி சொல்லி தரேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், யாருக்கு புரியலையோ சொல்லுங்க, நான் சொல்லி கொடுக்கறேன். புரியுதா? ஓகே, இப்ப நான் சொல்லிட்டேன் பகுதி விகுதி சந்தி இடைநிலை சாரியை விகாரம். இப்ப நம்ம இதுல என்ன பார்த்துட்டோம்? விகாரம் பார்த்தோம்னா இன்னும் எதுவும் பார்க்கல, சாரியை பார்க்கல. நம்ம என்ன பார்க்காம இருக்கிறோம்? சாரியை பார்க்கல. என்ன பார்க்கல? நம்ம சாரியை பார்க்காம இருக்கோம். அடுத்து நம்ம சாரி வர மாதிரி ஒரு எடுத்துக்காட்டை பார்த்துடலாம். இப்ப நம்ம அடுத்தது சாரி வர மாதிரி ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். ஏன்னா பகுபதத்தின் உறுப்புகள் மொத்தம் எத்தனை? ஆறு இருக்கு இல்லைங்களா? பகுதி விகுதி சந்தி இடைநிலை சாரியை விகாரம். நம்ம விகாரம் வரைக்கும் அஞ்சு வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம அடுத்தது என்ன போறோம்? சாரியை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். மகிந்தனன், மகிந்தனன் ஒரு நிமிஷம்மா, மகிந்தனன் தெரியுதாடா? கட்டளை வடையில வரணும். மகிழ் மகிழ் இத்து வந்துருச்சு, அப்ப எப்படி பிரிப்ப? இந்து வந்துருச்சு இல்ல, எப்படி பிரிப்ப? இத்து பிராக்கெட்ல இந்து, அடுத்த தாவ என்ன பண்ணணும்? இத்து கூட்டல் ஆண் பிரிப்போம் இல்லைங்களா? அப்ப இத்து கூட்ட ஆ பிரிச்சாச்சா? நல்லா கவனிங்க. புரியுதாமா இல்லையாமா? புரியுது மேம். புரியுதா? இப்ப நாவ எப்படி பிரிப்ப? புரியுதாமா? அப்ப இந்த இன்னு கூட்டல் ஆதானே பிரிக்கிற இந்த நாவ. சில்ட்ரன் மீண்டும் மீண்டும் சொல்ற, கவனமா கவனி. தாவ எப்படி பிரிப்ப? இத்து கூட்டல் ஆ பிரிச்சிட்டமா? அப்ப இத்து கூட்டல் ஆ பிரிச்சிட்டமா? அடுத்த பக்கத்துல என்ன லெட்டர்ஸ் இருக்கு? ந, அதை எப்படி பிரிப்போம்? இன்னு கூட்டல் ஆ. புரியுதுங்களா? அப்ப இந்த இன்ன இந்த ஆ கூட சேர்த்துணும், கூட்டல் ஆ. ஏன்னா ஒற்று தனியா வராது இல்லைங்களா, லாஸ்ட்ல ஒரு ஒற்று இருக்கு, அப்படியே சேர்த்துக்கணும். இது யாருக்கா புரியலையா? எப்படி பிரிக்கணும் புரியாம இருக்கா? திரும்பி சொல்லவா? மகிழ் பகுதி, இங்க இந்துன்னு வந்துட்டாலே இத்து பிராக்கெட்ல இந்துன்னு போட்டுட்டோம், தா வருது பக்கத்துல, தாவை எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஆ. அப்படியே இத்து கூட்டல் ஆ பிரிச்சுட்டோம், பக்கத்துல நா இருக்கு. புரியுதுங்களா? இந்த தாவை பிரிச்சு இது வரைக்கும் நம்ம எழுதிட்டோம், பக்கத்துல நா இருக்கு. இந்த நாவை எப்படி பிரிப்போம்? இன்னு கூட்டல் ஆ அப்படின்னு பிரியும். அப்ப ஒற்றையத்து தனியா வராது, இந்த ஆ கூட இந்த ஒற்றையத்தை சேர்த்து இன்னு போட்டோம், பக்கத்துல என்ன இருக்கு? ஆ இருக்கு. ஆ எழுதிட்டோம், கடைசியில ஒரு ஒற்று இருக்கு, அதை இது கூட சேர்த்துட்டோம். இப்ப புரியுதா? புரியுதா சொல்றேன், தயவு செஞ்சு புரியலாம் சொல்ல, திரும்பி சொல்றேன். புரியுதாமா? திரும்பி சொல்றேன் பாரு, மகிழ் பகுதின்னு பிரிச்சுட்டோம், மகிழ் கூட்டல் இங்க இந்து வந்துருச்சு, பகுப்பதற்கு இந்து வந்துட்டாலே இத்து பிராக்கெட்ல இந்துன்னு போட்டுருணும், தாவ எப்படி பிரிப்போம்னா இத்து கூட்டல் ஆ தா அப்படி வரும் இல்லைங்களா, அப்ப அப்படியே எழுது, இத்து கூட்டல் ஆன எழுதிட்ட,
பக்கத்துல என்ன இருக்கு? நா இருக்கு. நா எப்படி நம்ம பிரனன்ஸ் பிரிப்போம்? இன்ன குடல் ஆவா பிரிப்போம். எப்பவுமே ஒற்றை எழுத்து தனியா எழுத கூடாது. இந்த இன்ன இந்த ஆ கூட சேர்த்து எழுதணும். கூட்டல் இந்த ஆவா அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இங்க மீதி ஒரே ஒற்று இருக்கு, அதை நான் சேர்த்து எழுதிட்டேன். புரியுதா? சொல்லுமா மேம், புரியலையே. நடிலையும் ஒரே மாதிரிதான் பிரிக்கணுமா மேம்? தாக்கு இத்து பிளஸ் ஆன் எழுதிருக்கீங்க. அப்ப தாக்கு, ஆமா ஆமா, இங்க தான் இருந்தாலும் அதுவும் அப்படிதான் பிரிக்கணும். வித்து குடலா? ஓகே மேம், புரியுதாமா? சரி, இங்க என்ன அட்ரஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிரிக்கணும். இப்ப எழுதுமா? இதுல எந்த பகுதி? பகுதி எது? மகிழ். பகுதிக்கு அடுத்து என்ன வந்திருக்கு? எப்பயுமே பகுதிக்கு அடுத்து என்ன வரும்? ரெண்டாவது இடத்துல சந்தி. வெரி குட். ஆனா இங்க நான் சொன்னேன், பகுதியிலோ சந்தியிலோ இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் ஒரு மாற்றம் ஏற்படும். அதுக்கு பேர் என்னன்னு சொன்னேன்? விகாரம். விகாரம். அப்ப இங்க சந்தியில ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பாரு. இருக்கு மேம். என்ன மாற்றம் வந்திருக்கு? என்ன விகாரம் நடந்திருக்கு அந்த இடத்துல? இத்து இந்து ஆனது விகாரம். சில்ட்ரன் புரியுதாமா? புரிய தயவு செஞ்சு சொல்லிடுங்களா மேம், மீண்டும் மீண்டும் நடத்துறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, அடுத்தது என்னமா? இந்த இத்து என்னன்னு சொல்லுவோம்? சந்திக்கு அடுத்து மூன்றாம் இடத்துல என்ன வரும்? நிகழ்கால இடைநிலை. இப்பு இவ்வு அது என்னது? எதிர்கால இடைநிலை. அப்ப இது என்னது? இறந்த கால இடைநிலை. வெரி குட், சூப்பர்மா. சாரி சில்ட்ரன், இங்க பாரு, இத்து கூட்டல் அதே மாதிரி இங்க இப்படிதான் வரணும். ஓகேவா? தப்பா போட்டேன் மேம், புரியுதா? இப்ப இந்த நெடி துணை கால வந்து நெடிலா இருக்கும், நான் மாத்தி போட்டேன். இப்ப இத்து குடல் இன்னு குடல் புரியுதா? சுடன் புரியுதாமா? புரியுது மேம். ஓகே, அப்ப இறந்த கால நிலை எழுதிட்டோம். அடுத்தது என்ன இருக்கு பாருங்களா? கடைசி ஒன்னு என்னது? இது என்னன்னு தெரியல. கடைசியில இருப்பது என்னது? கடைசியில வருது விகுதி. அன் வந்திருக்கு. அப்ப என்னது இது? அன் வந்திருக்குடா. இது என்ன விகுதி? இன்னன்னு வந்திருக்கு பாரு, என்ன விகுதி கண்டுபிடி. அவன் இவன் அப்படின்னு சொல்றப்ப யார சொல்லுவா? சிலர் யாரா ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணுடா. சூப்பர். ஆண் பால் வினைமுற்று விகுதி. ஆண் பால் வினைமுற்று விகுதி. இப்ப இங்க ஒரு அண் இருக்கு பாருங்களா. அப்ப நான் பார்த்துட்டோம் பகுதி, பார்த்துட்டோம் மகிழ், இத்து, சந்தி, இந்த இத்து, இறந்தகால நிலை, கடைசி ஒன்று எப்பொழுதுமே விகுதின்னு பார்த்துட்டோம். அப்ப இந்த விகுதிக்கு முன்னாடியும் இந்த இடைநிலைக்கும் அர்த்தம் என்ன வந்திருக்கு? அன், சாரியை. இந்த அன் என்னது? சாரியை. புரியுதா சில்ட்ரன்? சில்ட்ரன் புரியுதுங்களா? கடைசி ஒன்று விகுதின் எழுதணும், நடுவில் ஒரு அன் இருக்குல்ல, அது என்னது? அப்ப சாரியை. சொல்றேன், இது வரைக்கும் புரியுதா? யாருக்கு புரியலமா? எப்பொழுதுமே சாரியை எங்க வரும்னா, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில என்ன வரும்? சாரியை வரும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது என்னது? சாரியை. இடைநிலைக்கும், நான் திரும்பி சொல்ற, மகிந்தனன் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு கொடுத்து உறுப்பிலக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இதுல மகி என்பது
பகுதி மகிழ் என கட்டளை வடிவில் பிரிக்கணும். அப்ப மகிழ் கூட்டல் இந்துன்னு வந்துருச்சு, உடனே என்ன பண்ணணும், இத்து பிராக்கெட்ல இந்துன்னு பிரிச்சணும். பகுவரது இந்துன்னு வந்துட்டாலே இத்து பிராக்கெட்ல இந்துன்னு போட்டுருணும். இங்க த வருது, அப்ப எப்படி பிரிப்போம், இத்து கூட்டல் அ த, புரியுதுங்களா? அப்ப இத்து கூட்டல் அ அப்படி அப்படியே எழுதிட்டு பக்கத்துல என்ன இருக்கு, ந இருக்கு. அப்ப இன்னு கூட்டல் அ ந, எப்பவுமே ஒற்ற தனியா எழுதக்கூடாது. அப்ப இந்த இன்ன இந்த ஆ கூட சேர்த்துட்டு கூட்டல் இந்த ஒரு ஆ இருக்கு இல்லைங்களா, நாவ பிரிக்கிறப்ப இன்னு கூட்டல் ஆன் வருது, புரியுதுங்களா? இந்த இன்ன இங்க எழுதிட்டேன், அடுத்தது ஆ அப்படியே எழுதிட்டு கடைசியில என்ன இருக்கு, ஒரு ஒற்று இருக்கு, அதை கூட சேர்த்து எழுதிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல மகிழ் என்பது பகுதி இத்து, ஏன்னா இங்க பகுதியை அடுத்து எப்பவுமே என்ன வரும், சந்தி தான் வரும். அப்ப இத்து சந்தி இங்க விகாரம் நடந்திருக்கு பாரு, பகுதியிலோ சந்தியிலோ இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் ஏதாவது மாற்றம் நடக்கும், அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் விகாரம். அப்ப இத்து இந்தானது விகாரம். அடுத்தது மூன்றாவது இடத்துல என்ன இருக்கும், இடைநிலை இருக்கும் இல்லைங்களா, என்ன இடைநிலை, இறந்த கால இடைநிலை, புரியுதுங்களா? கடைசி ஒண்ணு எப்பவுமே விகுதி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஒண்ணு அண்ணு இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே சாரிய எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில எது வரும், சாரியை வரும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வந்தாது என்னது, சாரியை. அப்ப அன் என்பது சாரியை, இந்த அன் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. சில்ட்ரன் இது வரைக்கும் தெளிவா புரிஞ்சதுங்களா, யாருக்கு புரியல, புரிஞ்சதுங்களா? எப்பவுமே இந்த சாரியை பாத்தீங்கன்னா எப்படி வரும் பாத்தீங்கன்னா, கூ வரும், கூ அன் அ ஊ, இந்த லெட்டர்ஸ் மட்டும் வர மாதிரி இருக்கும். சாரி எப்படி வரும், எப்பவுமே சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும். புரிஞ்சுதுங்களா, இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? மகிந்தனன் அப்படின்னா அவன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கான் அப்படின்னு அர்த்தம், மகிந்தனன். சில்ட்ரன் இது வரைக்கும் தெளிவா புரிஞ்சுதுங்களா, யாருக்கு புரியல, டவுட் இருக்கா? ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அர்த்தம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது என்னமா பகுதி விகுதி எப்படி மாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு மாம் அப்படின்னா, ஒரு ஈஸியான மெத்தட் சொல்றேன் பாருங்களா, ஒரு ஈஸியான மெத்தட் சொல்றேன் பாருங்க. இப்ப மகிந்தனன் சொன்ன இல்லைங்களா, இதே எடுத்துக்காட்டு திரும்பி சொல்ற மகிந்தனன். இதுல எப்படி பிரிப்போம், மகிழ் பகுதி, மகிழ் கூட் இந்து, அப்ப கரெக்டா இத்து பிராக்கெட்ல இந்துன்னு பிரிப்போம். தேவை எப்படி பிரிப்போம், இத்து கூட்டல் அ, இங்க நா இருக்கு, அப்ப இது இன்னு கூட்டல் அ, அப்ப அந்த ஒட்டு தனியா வராது, அந்த ஒற்றை எழுதிட்டோம், கூட்டல் அ, இங்க ஒரு ஒற்று இருக்கு, அதை இங்க சேர்த்துட்டோம். எதையாச்சா பிரிச்சாச்சா? இப்ப பாருங்களா ஈஸியா அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா, பகுதி மகிழ் பகுதி, எப்பயுமே ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் வச்சுங்களா, குடும்பத்துல யார் தலைவர், அப்பா. அப்ப பகுதி யாரா இருப்பாரு, அப்பா ஞாபகம் வச்சுக்கோ, குடும்பத்தின் தலைவர் யாரு, அப்பா, புரியுதுங்களா? இடைநிலை அப்பா, இப்ப அன் என்பது பகுதினா அப்பா நான் சொன்னேன், அப்ப விகுதிக்கு என்ன பேரு, அம்மா. ஒரு குடும்பத்துல ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம், அம்மாவும் அப்பாவும் இல்லைங்களா. அப்ப விகுதி என்பது அம்மா ஞாபகம் வச்சுக்கோ, விகுதி அண்ணன் வந்திருக்குல்ல அது என்னது, விகுதி, விகுதி என்னது, அம்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த அப்பா என்னது மகிழ், அண் வந்து விகுதி நம்ம கண்டுபிடிச்சோம். அப்ப பகுதி அப்பா, விகுதி அம்மா, இந்த பகுதிக்கு இடைநிலை, இடைநிலை அப்படின்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கு இடையில யார் இருக்காங்க, குழந்தைங்க, நம்ம இருக்கோம் இல்லைங்களா. அப்ப நம்ம யாரு, இடைநிலை. அப்ப இங்க இருக்க இடைநிலை யாரு, குழந்தை. அப்பாவுக்கும் அம்மாவுக்கு இடையில யார் இருப்பாங்க, குழந்தை இருப்பாங்க, புரியுதுங்களா? அப்ப சந்தி இருக்காரு இல்லையா, அப்பாவுக்கு அடுத்து யார் இருப்பாங்கன்னா, நம்ம வீட்டுல அப்பாவுக்கு அடுத்த பொசிஷன் யார் இருப்பான், தாத்தா இருப்பாரு இல்லீங்களா. அப்ப சந்தி யாரு, தாத்தா. அப்பாவுக்கு அடுத்த இடத்துல அப்பா இல்ல வீட்டுல அப்படின்னா, யாரா வீட்டுக்கு வராங்கன்னா யார பாப்பாங்க, தாத்தாவை பாப்பாங்க. அப்ப சந்தி தாத்தா, அப்பாவுக்கு அடுத்து யார் இருப்பா, சந்தி. அப்ப கண்டிப்பா இந்த சாரியை யாரா இருப்பாங்க, பாட்டி. இதுதான் ஒரு குடும்பம் இல்லைங்களா. அப்ப பகுதி வந்து அப்பா, விகுதி வந்து அம்மா, இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இடைநிலையா வர்றப்ப அது யாரு, ரெண்டு பேருக்கு இடையில யாரு வருவா, குழந்தை. அப்ப இடைநிலை குழந்தை, அப்பாவுக்கு அடுத்து எப்பவுமே பகுதி அடுத்து சந்தி வரும். அப்பா இல்லைன்னா அங்க யாரு வீட்டுல இருப்பாங்க, தாத்தா. அப்ப அப்பாவுக்கு அடுத்து சந்தின்னா அது தாத்தா, புரியுதுங்களா? அப்பா சாரியா யாரு, பாட்டி. சொல்றேன் இது புரியுதா,
சில தயவு செஞ்சு தேங்க்யூ சொல்லாத, இது வரைக்கும் புரியுதா? நான் கேட்டேன், நான் உங்ககிட்ட உடனே தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்றேன். எல்லாரும் கிளாஸ் தான் நடத்திட்டு இருக்கேன் நானு, எனக்கு தெரியாத டைம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? நீ எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சு நான் மேம் உனக்கு ஷார்ட்டா சொல்லி கொடுத்துட்டு இருக்க, எல்லாம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்க எல்லாரும். ஷீனிஜா ஓகே சில்ட்ரன், இது வரைக்கும் புரியுதா? இதுதான் இதுதான் கான்செப்ட். நம்ம பகுபல உறுப்புகளா பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, சாரி, விகாரம், இந்த ஆறுல பகுதி வந்து அப்பா, விகுதி அம்மா, இடைநிலை அதாவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கு இடையில யார் இருப்பாங்கன்னா குழந்தைகள் இருக்கும், அதனால இடைநிலை குழந்தை. அப்பாவுக்கு அடுத்த பிளேஸ்ல யார் இருப்பாங்கன்னா தாத்தா. அப்ப யாரு? சந்தி தாத்தா, அன் வந்து பாட்டி, அதாவது யாரு? சாரியை பாட்டி. இது வரைக்கும் புரிஞ்சுதா? சோ மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம். சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். புரியலனா புரியலன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இன்னும் ஒரு 5 டேஸ்க்கு நம்ம சைக்கோடெஸ்ட் எழுதிருவோம், போர்ஷன்ஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க. வீட்டுல உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? தேங்க்யூ.